எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு சயின் சேனல். நான் உங்கள் கிளின்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ப்ளூ பாக்ஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூல் செல்னா என்னங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஓகே, ஃபியூல் செல்னா என்ன, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளூ பாக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். கெமிக்கல் எனர்ஜியை டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஃபியூயல் செல். ஓகேவா, இந்த ஃபியூயல் செல்ஸில் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, 8 டைப்ஸ் இருக்குது. அந்த 8 டைப்ஸுமே வந்து ஃபியூயல் செல்லில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற அந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணி தான், அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை செமி பெம்பரபிள் மெம்பரைனாக இருக்காங்கிறத பொறுத்து தான் அது ஃபியூயல் செல்லோட இது வந்து மாறுது, டைப்ஸ் வந்து மாறுது. ஓகே, இந்த ஃபியூயல் செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஃபியூயல் செல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபியூயல் செல்லில் முதல்ல பேசிக்காக ஃபண்டமெண்டல் பார்ட்ஸ் இருக்குது. அது இதில் என்னென்னா, ஆனோட் இருக்குது, கேத்தோட் இருக்குது, ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது, ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபியூயல் செல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபியூயல் செல்லுக்கு நம்ம வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பம்ப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணிக்கும். அது ஏன் அட்ராக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகேவா, அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகி எப்பவும் வாட்டராக ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா அது பேர்ன் ஆச்சுன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணும். இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா, கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரண்ட்னா எலக்ட்ரான்ஸ் கிடையாது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஃபியூயல் செல் அந்த என்ன ஆகுதுன்னா, ஹைட்ரஜன் வந்து ஒரு பக்கமும் ஆக்சிஜன் வந்து இன்னொரு பக்கமும், ஹைட்ரஜன் ஆஸ் அ ஃபியூவல், ஆக்சிஜன் வந்து ஆஸ் அ ஆக்சிடைசராக உள்ள வருது. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எப்போவுமே அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணுமா, ஸோ அதனால் ஹைட்ரஜன் வந்து அந்த ஆனோடுவை தாண்டி ஸ்பீடாக வரக்கு ட்ரை பண்ணும். அப்படி ஆனோட தாண்டி வரக்கு முன்னாடி அங்கே கேட்டலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதாவது கேட்டலிஸ்ட் எதில் செஞ்சுருப்பாங்கன்னா பிளாட்டினம். ஸோ அதனால தான் இனி ஃபியூயல் செல் எதுவும் நம்ம ஆட்டோலெலாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்பேஸ்ஷிப்ஸு அப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் இருக்குது. அது சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம், ஏன்னா அதோட கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பானது. ஸோ அதனால தான் ப்ளூம் பாக்ஸ் வந்து ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகிறதுக்கு அந்த ஆனோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும். அங்கே இருக்க அந்த கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹைட்ரஜனை வந்து ரெண்டாக பிரித்தோம். ரெண்டாக பிரித்தோம்னா ஹைட்ரஜனில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அதை வந்து ப்ளஸ்ஸும்பாங்க, அயானும்பாங்க. இப்போது ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரானை வெளியில் கொடுத்தனால ஹெச் ப்ளஸ்ஸாக மாறிடுது. இந்த ஹெச் ப்ளஸ் வந்து அந்த சைடு இருக்க ஆக்சிஜன் அட்ராக்ட் பண்ணி அட்ராக்ட் ஆகிறதுனால இந்த ஹெச் ப்ளஸ் வந்து இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் மூலமா சொல்யூஷனோ இல்லை சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரோலைட்டோ இல்லை அது வந்து ஒரு செமி மெம்பரன் மெம்பரேனோ, அது இப்போ தேவையில்லை. இதெல்லாம் தான் டைப்ஸு. ஸோ ஃபியூயல் செல் அது எதாக இருந்தாலும் ஓகே, அந்த எலக்ட்ரோலைட்டை கிராஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆக போகுது. ஓகேவா, போய் பாண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே சுற்றிட்டு இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெம்பரேனை கிராஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த பக்கம் போய் இதாகணும்னா, அதாவது நியூட்ரலைஸ் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த ஆனோட் டு கேத்தோட் நம்ம ஒயரை வச்சு ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்னா அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஆனோடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒயர் வழியாக ட்ராவல் பண்ணி கேத்தோடுக்கு ரீச் ஆகும்போது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஏற்படுதா, எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் கரண்ட். இப்படி தான் ஃபியூயல் செல் வந்து ஒர்க் ஆகுது. அங்கே போய் இந்த எலக்ட்ரான்ஸ் நியூட்ரலைஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா வாட்டராகவும் வாட்டர் வேப்பராகவும் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் ஃபியூயல் செல் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபியூயல் செல்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஃபியூயல் செல்லோட ஒரு டைப் தான். ஆக மொத்தம் ஃபியூயல் செல்லில் வந்து 8 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குன்னா, ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் இருக்குது, ஆல்கைன் ஃபியூயல் செல், டைரக்ட் மெத்தனால் ஃபியூயல் செல், போரிக் ஆசிட் ஃபியூயல் செல், மோல்டன் கார்பனேட் ஃபியூயல் செல், சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸ், மைக்ரோபியல் ஃபியூயல் செல் அண்ட் ஜிங்க் ஏர் ஃபியூயல் செல்னு இது 8 டைப்ஸ் இருக்குது. இது ப்ளூம் பாக்ஸில் யூஸ் பண்ணுற சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்லுக்கு வந்து யாட்ரியா ஸ்டெபிளைஸ்டு ஜெர்கோனியம் யூஸ் பண்ணுறாங்க. கேத்தோட நானோடுக்கு வந்துட்டு க்ரீன் நிக்கல் ஆக்சைடும் லாந்தீனம் ஸ்ட்ராண்டினம் மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூயல் செல்ஸை நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒன்றா அடுக்கி ஸ்டாக் பண்ணப்பட்டது தான் ப்ளூம் பாக்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிளேட் மட்டும் 25 வாட்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எஃபிஷியண்ட்டான சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல்ஸ் தான் இதெல்லாம். இந்த சாலிட் ஆக்சைட் ஃபியூயல்ஸ் எல்லாமே வந்துட்டு RFC அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு மோட் இருக்குது, அதாவது ரீஜெனரேட்டிவ் ஃபியூயல் செல் மோட் அப்படின்னு. அது ஒரு இன்னொரு தனி கிளாசிஃபிகேஷனாகவே பிரிப்பாங்க, கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது ரீஜெனரேட்டிவ் மோடில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபியூயல் செல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேனும் சாலிட் ஆக்சைட் ஃபியூயல் செல் மட்டும்தான் ரீஜெனரேட்டிவ் மோடில் ஒர்க் ஆகும். RFC மோடு, நார்மல் மோடுன்னு ரெண்டு மோட் இருக்குது. RFC மோட் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக பார்த்த ஃபியூயல் செல்லில் வந்து என்னாச்சு,
அதாவது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம கொடுத்தோம், எலக்ட்ரிசிட்டி அது கொடுத்துச்சா. இப்போ எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரையும் நம்ம கொடுத்தோம்னா, இன்புட்டாக கொடுத்தோன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அது தரும். எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் மாதிரி இது வந்து பிரித்து தர ப்ராசஸ் பேர் தான் இது. அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸை விட இது கொஞ்சம், எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன், போட்டதும் ஐ பட்டன் கொடுக்குறேன், மேலே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்காது. சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸும் வந்து இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் மோடில் ஓடும்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து தரும். இந்த ஹைட்ரஜனை நம்ம எடுத்து போய் திருப்பியும் க்ரையோஜெனிக் ஸ்டேட்டுக்கு, அதாவது லிக்விஃபை பண்ணி ராக்கெட் இன்ஜின்ஸ்க்கான ஃபியூலாகவும், அப்புறம் ஆக்சிஜனையும் ஆக்சிடைசராகவும் லிக்விஃபை பண்ணி க்ரையோஜெனிக் லிக்விஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆக்சிஜனாக லிக்விஃபை பண்ணி ஆக்சிடைசராகவும் யூஸ் பண்ணலாம். கூட வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அங்கே இருக்க ஹியூமன்ஸ் ப்ரீத் பண்ணுறக்கான ஆக்சிஜனும் அங்கே வாட்டர் க்ரியேட் பண்ணுன்றிருந்தால் அதையும் நம்மளால் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுதான் சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸ், இதெல்லாம் தான் அதோடய இது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன், ஓகே, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மிச்ச ஃபியூயல் செல்ஸை விட சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸில் மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா காஸ்ட் வைஸ் தான். இந்த காஸ்ட் வைஸ் என்ன நம்ம மிச்ச ஃபியூல் செல்ஸில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம்னா, அந்த கேட்டலிஸ்ட் வந்து ஏதாவது ரேர் பார்ட்டிக்கலாக தான் இருக்குது, இரிடியம் பிளாட்டினம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால இந்த ஃபியூல் செல்லோட ரேட் வந்து எங்கேயோ எகிரி கிடக்குது. ஆனால் இந்த சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸில் யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து சீப்பானது. ஸோ அதனால் வந்து இது இந்த ஃபியூல் செல் வந்துட்டு இந்த டெக்னாலஜியை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையை வந்துட்டு அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டு இருந்தது, இப்போ அட்வான்டேஜாக மாறுது. சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல் வந்து எப்போவுமே ரன் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மிச்ச ஃபியூல் செல்ஸ் ரன் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பட் சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸ் ரன் ஆகும்போது 500-1000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட் எல்லாமே வேஸ்ட்டு தானே, திருப்பி நம்ம ஏதோ ஒரு ஹீட் இன்ஜினில் போட்டு எலக்ட்ரிசிட்டி வெளியில் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் பிளேஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு சைடு கூலாக இருக்கும், இன்னொரு சைடு ஹாட்டாக இருக்கும். அதே ஒரு சைடு கூலாகவும் இன்னொரு சைடு ஹாட்டாகவும் ஏரியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை சென்டரில் சொருகினீங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி வெளியில் வரும். ஸோ இந்த பிளேட்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபியூல் செல்லுக்கு சைடில் வச்சோம்னா, ஃபியூல் செல்லேருந்து வெளியில் வர ஹீட், அதாவது சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸில் ஜெனரேட் ஆகிற ஹீட் வெளியில் வரும்போது வெளிடயர் பிளேட்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி நம்மளுக்கு தந்துடும். இத்தனை நாள் சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸை எல்லாருமே வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருந்ததுக்கு காரணம் என்னென்னா, சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல் ஓவராக ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டில் ஏகப்பட்ட எனர்ஜி லாஸ் ஆகுந்தா. பட் இந்த பெலிடயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அந்த ஹீட்டை இது திருப்பி அப்சர்வ் பண்ணி அது திருப்பி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிடும். ஸோ சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்லுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மிச்சப்படி சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸில் என்னென்னா லைஃப் அதிகம். ஏன்னா இப்போ வந்து மெம்பரைன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெம்பரைன் வந்து போகிறக்கான ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல்ஸோட அட்வான்டேஜ். இந்த சாலிட் ஆக்சைட் ஃபியூல் செல் டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணது தான் ப்ளூம்பாக்ஸ். ப்ளூம்பா எனர்ஜிங்கிற கம்பெனி, நம்ம கே.ஆர். ஸ்ரீதரோட கம்பெனி வந்து இந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணி தான் அவங்களோட ப்ளூம்பாக்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல, அதை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.